ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஷகிரா டெய்லர் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வீடியோக்கில் போகலாம் இப்போ வந்துட்டு இன்றைக்கி வந்து சில்க் த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் போட்டு போகும்போது எப்படி டேன் ஸ்டிச்சு திரும்பி வர்றதுக்கு எப்படி லாக்கு ஸ்டிச் போட்டு வருவோம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து இனிமேல் வந்து நம்ம மெயின் ஸ்டிச் போக போகிறோம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டிச் வர வரும் வரையிலும் நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல் கையில் வச்சுக்கோங்க ஒரு ஸ்கேல் ஒரு பென்சில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கோடு போடுறதுக்காக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம ஸ்டிச்சை பார்ப்போம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரியவே வந்து கீழே குத்திட்டு நூலை சுற்றுறேன் அப்படியே டைட்டாக கீழே தான் நம்மளுக்கு வந்து மேலே நூல் வரும் இந்த மாதிரியே பாருங்கள் துளிப்பு வந்து நம்மளுக்கு இருக்கு இப்படி குத்தி கீழே நூலை சுற்றி இப்படி எடுக்கும்போது மட்டும் அந்த துளிப்பு என் பக்கம் வருது திரும்ப அந்த பக்கமே நான் திருப்பிக்கிறேன் இந்த மாதிரி தான் பாருங்க கீழே டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கிறோன்னா லூஸாக விட்டோன்னா மேலே திரட்டு வராது இந்த மாதிரியவே துளிப்பு வந்து என் பக்கம் திரும்புது அப்படியே நான் வந்து உங்கள் பக்கம் திருப்பியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியவே நீங்கள் பழக பழக தான் உங்களுக்கு நல்லா வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நான் இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் தெரியும் இதில் டேனிங் திரும்பி வர்றதுக்கு எப்படி லாக் ஸ்டிச்சு போடுறது அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஸ்டிச்சு வந்து இப்போ மேல்வாக்கில் போய்கிட்டுருக்கு நம்ம கீழ் வாக்கில் வரும்போது இந்த துளிப்பு வந்து துளிப்பு வந்து என்னோடய பக்கமாக இருக்கும் இப்போ மே உங்கள் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா துளிப்பு இப்போ நம்ம லா செயின் லாக் போட போகிறோம் இப்போ எந்த பக்கமாக நம்ம திரும்பி செயின் ஸ்டிச்சு போட்டு வரப்போகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து இந்த லாக் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த மாதிரியே இந்த இந்த சைடு வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டு போகிறேன் அதுக்கு அதுக்காக நான் ஆப்போசிட்டில் ஒரு லாக் செயின் போடுறேன் நல்லா பாருங்கள் இந்த இடத்துக்கிட்ட இந்த இடத்துக்கிட்ட வச்சு ஒரு ஒரு செயின் அவ்வளோதான் அதுக்கப்புறமா எங்களுக்குள்ள ஒரு செயின் போட்டு கண்டினியூவாக இந்த மாதிரியே நம்ம இந்த மாதிரியவே நீங்கள் லாக் செயின் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு வரணும் இப்போ வந்துட்டு துளிப்பு வந்து இப்போ பாயிண்ட் வந்து இப்போ நான் என் எந்த டேரெக்ஷனில் என் என்னோட என்ன பக்கம் நான் கீழ் வாக்கில் நான் போட்டுக்கிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்கள் அப்போ துளிப்பு வந்து என்னோடய பக்கம்தான் இருக்கும் அதுக்கு தக்கன நம்ம நூலை வந்து கீழ் கை வந்து சுற்றுறது வந்து அதுக்கு தக்கன மாறுபடும் ஃப்ரெண்ட்ஸ் அதை நல்லா கவனிச்சுக்கோங்க நல்லா கேப் விடாமல் அந்த செயின் செயின் பக்கத்துலேயே நீங்கள் பொறுமையாக போட்டு பாருங்கள் புதுசாக போடுறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணால் அதெல்லாம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஆரி ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஈஸியான ஒர்க்கு நீங்கள் இருந்தே நல்ல லாபம் பார்க்கக்கூடிய ஒரு வேலை தான் நீங்கள் அதனால் நல்ல ஆர்வத்தோடு நீங்கள் உட்காந்திங்கன்னா நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் நல்லா போட்டுருவீங்க இப்போ நான் வந்து லாக் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்கள் இப்போது லாக் போட போகிறேன் அப்படின்ட்டாலுமே இந்த மாதிரியே கொஞ்சம் லென்த்தாக அந்த ஸ்டிச்சை போட்டுட்டு கீழேருந்து இப்போது கீழேருந்து அந்த செயின் எடுக்க சொன்னேன் இல்லையா அந்த மாதிரியை இப்படி எடுத்துருங்க இப்போது இதுக்குள்ளே கொடுத்து இந்த செயினை அந்த கொக்கியில் இழுத்து பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கீழே உள்ள கையை இப்படி இழுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் நல்லா மேலே இந்த கொக்கியில் இழுத்து பிடிக்கணும் கீழே இந்த கையில் உள்ள நூலை நம்ம இழுத்து பிடிக்கணும் அப்போ டைட்டாக நம்மளுக்கு நாட்டு விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அவ்வளோதான் இது வந்து செயினை எப்படி திரும்பி வர்றதுன்றதை நான் சொல்லி காமிச்சிருக்கேன் சில்க் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியாக பென்சில் எடுத்துக்கோங்க பென்சில் எடுத்துக்கிட்டு ஒரு இந்த மாதிரியை திரும்பி எப்படி வர்றது இந்த திரும்புகிற செயினை நீங்கள் போட்டு போட்டு பழகணும்னா இந்த மாதிரியே ஒரு சின்ன வரைபடம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிய இந்த மாதிரியே போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர்னிங் ஸ்டிச்சு திரும்புறதுக்குரிய லாக்கு செயின் ஸ்டிச்சு இங்கே இந்த இடத்துல இந்தந்த வளைவு அந்த வளைவுலலாம் நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதையும் நான் எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த வரைபடம் வரைஞ்சி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக செயின் ஸ்டிச்சு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்படி இப்போ ஒரு குட்டி வளைவு ஸ்டிச்சுக்கு திரும்புறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் போட்டே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியே போட்டுட்டு இப்போது இப்போ ஒரு குட்டி ஸ்டிச்சு இங்கே லாக் போட்டிங்கன்னா இந்த அந்த அந்தந்த வளைவுகிட்ட உங்களுக்கு டேனிங் ஸ்டிச்சு இப்போ இந்த வாக்கில் நம்ம போகிறோன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஒரு குட்டி லாக் அந்த மாதிரியே போட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு கமேண்டில் எனக்கு கேளுங்க இந்த மாதிரியே குட்டி லாக் உங்களுக்கு நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டில் கொஞ்சம் ட்ரை பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் ஜரி த்ரெட்டில் ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இப்போ இங்கிட்டு வர போகிறேன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லாக் லாக் ஸ்டிச் போட்டுருங்க குட்டியாக தான் போடணும் அது அந்த லாக் ஸ்டிச் வந்து தனியாக நம்மளுக்கு தெரியாத அளவில் நீங்கள் போடணும் இப்போ அதையும் எப்படி போடக்கூடாதுன்றதை நான் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த இந்த வாக்கில் நம்ம செயின் போட போகிறோம் போட்டு போக போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆப்போசிட்டில் போடணும் அதை வந்து பக்கத்துலேயே குத்தி எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒன்றும் தெரியாது நீங்கள் வந்து இந்த வாக்கில் எங்கனக்கில் குத்தி எடுத்தீங்கன்னா இப்படி ஒரு கோடு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அசிங்கமாக நம்மளுக்கு தெரியும் அதனால் உருவிடுங்க உருவிட்டு பக்கத்தில் குட்டியாக ஒரு செயின் போட்டோம்னா பக்கத்திலேயே அந்த செயின் போட்டோம் இல்லையா அந்த பக்கத்திலே ஒரு குட்டி செயின் போட்டால் தான் உங்களுக்கு அது தெரியாது இந்த மாதிரியே நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மறக்காமல் டவுட் இருந்தால் கேளுங்க பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக்கு இப்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லாக் போட போகிறோம் நீங்கள் வந்து நிறைய வளைவு இருக்கிற மாதிரியே போட்டுக்கோங்க அதுதான் உங்களுக்கு வந்து பழகுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம லாக் போட போகிறோம் அதுக்கு என்ன பண்ணுன்னா இப்படி கொஞ்சம் லென்த்தாக இழுத்து விட்டுட்டு கீழேருந்து எடுக்கிற செயினை இப்படி எடுத்துருங்க எடுத்துட்டு அந்த கீழேருந்து இப்போ ரெண்டாவது அடுத்த பார்த்தீங்களா அந்த இதுக்குள்ளே நம்ம கொக்கியை கொடுத்துட்டு அந்த முதல் லூப்போடைய இந்த செயினை நம்ம இழுத்து பிடிச்சிக்கிறோம் பாருங்கள் நல்லா புரியுதானு எதுவும் டவுட் இருந்தால் அதை பிடிச்சிக்கிட்டோம் கீழே உள்ள கீழே உள்ள செயினை த்ரெட்டாக இழுக்கிறோம் அவ்வளோதான் மேலேயும் இந்த கீழே இழுத்து பிடிச்சோன்னா நம்மளுக்கு நாட் நல்லா டைட்டாக விழுந்துரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த ஸ்டிச் போதும் இதை நீங்கள் வீட்டில் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்த ஸ்டிச் பார்ப்போம் நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணாதீங்க கொஞ்சம் பிசுறு அடிக்கும் புதுசாக பழகிறவங்களுக்கு ஜரி த்ரெட்டில் இதை பழகிட்டு அதுக்கப்புறமா சில்க் த்ரெட்லையும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் டவுட்டை கண்டிப்பாக பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்